இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து பாண்டிச்சேரியும் மகாபலிபுரமும் போக போகிறாங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், எங்கள் அத்தை உங்களுக்கு ஹாய்லாம் சொல்கிறாங்க. செங்கல் சோலை செங்கலுக்கு தயார் பண்ணுற இடம் இதெல்லாம் எடுக்கணும். சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. பாருங்க, பாண்டிச்சேரிக்கு வந்துட்டான். வந்துட்டு இன்னித்தான் ஹோட்டலுக்கு போய் இனிமேல் தான் ஹோட்டலுக்கு போறான். பாருங்க, பாண்டிச்சேரிக்குல இப்ப நுழைஞ்சாச்சு. கிளம்பிட்டு மகாபலிபுரம் போறான். பாருங்க எவ்வளவு வண்டி டிராபிக் நிறைய இருக்கு. ஹோட்டலுக்குள்ள வந்தாச்சு. பாருங்க, சூப்பரா டிவியில வைஃபை அவங்களே கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்க சின்டுக்கு ரொம்ப வசதி ஆயிடுச்சு வைஃபை இருக்கிறது. நல்லா பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, ரொம்ப ஜாலியா ஆகி குசி ஆயிட்டியா. நல்லா அழகான அந்த டிராயிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. போட்டோஸ், ஏசி ரூம் தான். எங்க அத்தைக்கு ஒரே ஜாலி பேரனோட. அப்புறம் என்னத்தை கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ் வைக்கிறதுக்கா கபோர்டு கொடுத்துருக்காங்க. கபோர்டு, இங்கே ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு. அப்புறம் அவங்க ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ண வந்து ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த சைடு டீ போடுறதுக்கு வந்து எல்லா திங்ஸும் அங்கே வச்சுருக்காங்க. க்ரீன் டீ எல்லாமே வச்சுருக்காங்க. ரூம் சூப்பராக இருக்குது. ரூமு பஞ்சு மாதிரி இருக்கா, ரெண்டு பேருக்கும் தூக்கி தூக்கி போடுதான். அங்கேயும் வந்து காஃபி போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துட்டாங்க. காஃபி தூள், அப்புறம் பால் பவுடர், ஜீனி எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம சுடுதண்ணி மட்டும் காய வச்சு ஊற்றி குடிக்க வேண்டியதான். ஹோட்டல்லேருந்து எல்லோரும் கிளம்பிட்டு மகாபலிபுரம் கிளம்பியாச்சு. போகிற வழியில் சாப்பிட்லான்னு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போனோம். அமைக்கிட்டேன். ஹோட்டல்லேருந்து இப்போ நாங்கள் மகாபலிபுரம் கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம். போகிற வழியிலே சாப்பிடணும், போயிட்டு பார்க்கலாம். இந்த ஹோட்டலில் தாங்க தங்கியிருந்தோம். ரூம்பெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே ஏசி தாங்க. ஹோட்டல் நல்லா பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், நாங்கள் போகிற வழியிலே தேரோட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக மகாபலிபுரம் போனோம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். பாருங்க, போற இடம் ஃபுல்லா திருவிழா தான். என்னமோ திருவிழா நடந்துட்டு இருக்கு. குளி இறங்குறாங்க. இதுதே கடல்ல இருந்து தண்ணியில உப்பு எடுக்கிற இடம். சூப்பரா தெரியுது பாருங்க. நாங்கோட வயல் சொல்லிட்டே வந்தோம். அப்புறம் பார்த்தா இது உப்பு தயாரிக்கிற இடம். உப்பெல்லாம் குமிச்சு குமிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இதுதே சுத்தமான உப்பு. எந்த இதே சாப்பிடணும். அந்த உப்பு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்காங்க கரையில. அழகா இருக்கு, பார்க்கவே சூப்பரா இருக்கு. அந்த உப்பு தெரியுது பாருங்க, எவ்வளவு உப்பு குமிச்சு வச்சிருக்காங்க கடல்ல இருந்து. இதுதான் சுத்தமான உப்பு. இது பாருங்க கடல். போகையில அப்படியே பார்த்துட்டேதான் அதே ரோட்லதான் போறோம். கடல்ல இருந்தால் இந்த சைட்ல உப்பு எடுக்கிற இடம் உப்பழகம். வழியிலே மாம்பழம் பலாப்பழம்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் வாங்காம போனா என்ன மரியாதை, அதனால வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போற வழியிலேயே சாப்பாடுலாம் கொண்டு வந்திருந்தோம். புளியோதரையும் தயிர் சாதமும் கொண்டு வந்திருந்தோம். அதனால சாப்பிட்றதுக்கு அத்தை எடுத்துட்டு இருக்காங்க. புளிக்கூட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தோம். பாருங்க, எங்க பார்த்தி சாப்பிட போறாரு. அழகா இருக்கு இந்த பிளேஸு. இதுக்கு பின்னாடி வந்து இந்த குடிசை மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு பின்னாடி வந்து சொட்டு நீல சொட்டு நீலாம் வேணையா சொட்டு நீர் பாய்ச்சணுமா.
பாருங்க கடல் தண்ணி ரோடு அறுதி வந்துருச்சு. இது ஃபுல்லா கடல் தான். கடற்கரையில ரோடு போட்டதும் பாருங்க மகாபலிபுரம் வந்தாச்சு. உள்ள என்ட்ரன்ஸ்லயே நம்ம போட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்காக தொப்பி இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே கிடைக்கிற சங்கு சிலை எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு அழகு பொருட்கள், அப்புறம் நம்ம பேகு, நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, ஆனால் எல்லாமே அழகாக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு ஒரு ஞாபகமாக ஏதாவது வாங்கிட்டு போகலாம். சூப்பராக இருந்துச்சு. இங்கே இப்போ ஐந்து ரதம்டு அந்த சிற்பம்லாம் இருக்குல்ல, அங்கே தான் வந்திருக்கோம். இதுதான் ஐந்து ரதம் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது, எல்லா சிற்பமும் இருக்குது. இன்னும் உள்ளே சுற்றி பார்க்கணும். இப்போ தான் என்ட்ரன்ஸே இதுதான். நீ பாருங்கள் எங்கள் குட்டி தங்கத்தை பாருங்கள், எலிஃபண்ட்டோட சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரே கல்லில் எல்லாமே செஞ்சிருக்காங்களாம். எல்லோரும் ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த இடம் பஞ்சரதம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ரதத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருந்தாங்க. தர்மராஜா, அர்ஜுனா, நகுலா அப்படின்லாம் நிறையா, திரௌபதி அப்படின்னு நிறைய ரதா அப்படின்னு எழுதி நிறைய இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் வச்சுருந்தாங்க. எல்லோரும் அதெல்லாம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அங்கெல்லாம் நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. இது வந்து பின்னாடி பக்கம், பின்னாடியே நந்தி சிலை எல்லாமே இருக்குது, அழகாக இருக்குது. மேலே புல்லுலாம் நிறைய வளர்த்துருக்காங்க. பாருங்கள் பின்னாடியும் நந்தி சிலை எல்லாமே இருக்குது. எங்கள் ஆண்டிக்கு ஒரே குசி ஆயிடுச்சு. மேலெல்லாம் பாருங்கள், சூப்பராக ஒரே கல்லில் வரைஞ்சலாம். இந்த கட்டடமெல்லாம் கடலுக்கு கீழே பதிஞ்சு விடாச்சு. அலையில் வந்து அப்புறம் தான் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரே பிரபலம் ஆகி போச்சு. மாமல்லபுரம் வந்திருக்கான். ஒரே கல்லை மேலெல்லாம் சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் ஏன் இது பேர் வேறு ஏதோ சொல்கிறாங்க. மேலெல்லாம் நல்லா பச்சை பசேர்னு செடிலாம் வச்சுருக்காங்க. சூப்பராக எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க ஃபோட்டோ எடுத்து. ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க, வந்து இந்த சிலையெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. எல்லாருமே வெளியில் போய் தான் மாங்காய் எல்லாம் வாங்கி சாப்பிடணும், பசி ஆயிடுச்சு. வெளியிலேயே மாங்காய் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் வாங்கி அப்படியே சாப்பிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூர தூரமாக தான் இருந்துச்சு, பார்க்கிங் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நடந்து வந்து தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தம்பி போகிற வழியிலேயே இளநீ கேட்டு ஒரே அழுக வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு பிளே. பாருங்க இதை லைட் ஹவுஸ், இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். சிலையெல்லாம் அங்கே பாருங்க, சூப்பர் சூப்பர் சிலையாக வச்சுருக்காங்க. இங்கே தான் சிலை செய்கிற இடம், எவ்வளோ சிலை வச்சுருக்காங்கன்னு. இப்போ நாங்கள் கடற்கரை கோவில் போகிறோம். நிறைய பிளேஸுக்கு போனோம். பாதி யானை மட்டும் இருக்க சிலை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த சைடு பட்டர் பால்னு சொன்னாங்க, அதையும் விசிட் பண்ண கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் இங்கே நின்று எடுத்துக்கிட்டோம். ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிருஷ்ணா பட்டர் பால், ஆனால் நம்ம வெயிலில் வந்து நமக்கு ஒழுங்காகவே தெரியலை. பாருங்கள் இதை தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். இது என்ன பிடிமானத்துலேயே நிற்குதுன்னு சொல்ல மாதிரி தெரில. ஓடிட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் விரட்டி ஓடுறாரு. பாருங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். இதான் மாமல்லபுரம் பீச். இங்கே மாமல்லபுரம் கடலுக்கு வந்துட்டோம். இப்போ தான் உள்ள என்ட்ரன்ஸ் போயிட்டுருக்கோம். சாமியை பார்த்ததும் சாமி கும்பிட்றியா சின்ட்டு
சூப்பர்ப்பா. கடற்கரைக்கு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கேயும் நிறைய சிற்பங்கள் சிலையெல்லாம் நிறையா இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் போகும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அதை சுற்றி பார்க்கவே ரொம்ப நேரம் ஆகும். நமக்கு அங்கே போய் பார்க்குறதுக்குமே ரொம்ப தூரமாக நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. பார்க்கிங் பண்ணிவிட்டு நடந்து போனோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள். பின்னாடி தான் நமக்கு கடல். ஸோ அங்கே கிளம்பியாச்சு. போகிற வழியில் நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. பார்த்துட்டே நடந்து போனோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. நம்ம பார்க்கிங் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு நடந்து. பாருங்கள், மாமல்லபுரம் கடலுக்கு வந்தாச்சு. நிறைய கடை இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் போல் எல்லாமே சேல்ஸ் பண்ண. நாங்கள் கொஞ்சம் வெள்ளனாவே வந்துட்டோம். கொஞ்சம் வெயில் அடிக்குது. பாருங்கள், இதுதான் மகாபலிபுரம் பீச்சு.
வந்து ஹோட்டலுக்கு கிளம்பி டீயும் வடையெல்லாம் சாப்பிட்டு ஹோட்டலுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் பா.